जो आग पाटक हुआ था, बहुत ही मुख्तसर लोग जमा हुए थे। हालांकि ये इतना ईमान को भड़काने वाला जज्बा है कि हमें बहुत सारे आना चाहिए नहीं आए। इसी तरीके से बहुत सारे बातें मैं भी गौर नहीं किया, इसलिए जो है इन्हीं चंद बातों के साथ इपोदे उंगल मावटத்திலிருந்து பொறுப்புள்ள பொறுப்புள்ள மாவட்ட செயலாளர் உரை இருக்கின்றது। அதற்கு பிறகு நீங்கள் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் நம்முடைய பொதுச் செயலாளருடைய தெளிவான உரை இருக்கின்றது, சாப்பாடு இருக்கின்றது, தொழில் இருக்கின்றது, இதையெல்லாம் புரிந்து அனைவரும் ஒவ்வொரு மாவட்டமாக இங்கு வந்து ஒரு வடிவமைப்பு குறித்து ஒரு ஆலோசனை செய்து இறுதியாக ஒரு செயலுக்கு ஒப்புதல் இல்லாமல் ஒரு கருத்துக்களை கேட்டு எந்த கருத்து சரியாகவோ அதை முன்னெடுத்தோம் என்ற ஒரு முடிவுக்கு நாங்கள் வந்தோம். அதை கவனயின்மையும் கொடுக்கும், அதிகார வர்க்கத்துடைய கவனத்தையும் அதிகமாக ஈர்க்கும், ஊடகங்களிலும் முதன்மைப்படுத்தப்படுகின்ற அடிப்படையிலே கடந்த ஆண்டு முன்னெடுத்த மத்திய அரசை இந்த விவகாரத்திலே நீதியை வழங்க அதாவது இருக்க வேண்டும் என்பதையும் நீங்கள் களத்தை ஒருங்கிணைப்பது மனிதநேய ஜனநாயக கட்சி. ஆனால் அந்த கள போராட்டத்திலே பல்வேறு சமுதாயங்கள் அனுமதிக்கப்பட்ட போராட்டங்களின் மூலமாக ஊடகங்களுடைய கவனத்தை நாம் பெற முடியாது. அதே போன்று உச்ச நீதிமன்றம் இந்த தீர்ப்பினை விரைந்து வழங்க அதையும் பரிசீலித்து இறுதி முடிவு. அதே போன்று நடப்பு அரசியல் நிலவரங்களை நடப்பு அரசு மனிதநேய ஜனநாயக கட்சியின் 4வது தலைமை செயற்குழு கூட்டம் இன்றைய தினம் மதுரையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் நிகழ்ந்து வரக்கூடிய அரசியல் மாற்றங்களை இந்த செயற்குழு ஆய்வு செய்தது. தமிழக அரசு மாநிலத்துடைய உரிமைகளை ஒன்றன் பின் ஒன்றாக விட்டு கொடுத்து கொண்டிருப்பது தமிழ்நாட்டுடைய எதிர்கால நலனுக்கும் கூட்டாட்சி தத்துவத்திற்கும் உகந்ததாக இல்லை என்று இந்த செயற்குழு கருதுகிறது. அது மட்டுமின்றி நீட் தேர்வு விவகாரத்தில் தமிழக அரசு மத்திய அரசை கண்மூடித்தனமாக நம்பி ஏமாந்திருப்பதாக இச்செயற்குழு கருதி தமிழக அரசையும் இதில் குற்றம் சாட்டுகிறது. நீட் தேர்வு விவகாரத்தில் மத்திய அரசு மிகப்பெரிய வஞ்சகத்தையும் துரோகத்தையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தந்திருப்பதாக இந்த செயற்குழு கருதி மத்திய அரசுக்கு எதிராக தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறது. மாணவி அனிதா அவர்களுடைய உயிர் தியாகம் என்பது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் மிகப்பெரிய சோகத்திலே ஆழ்த்தியிருக்கிறது. இதற்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய மத்திய அரசு அனிதாவுடைய குடும்பத்திற்கு ₹1 கோடி இழப்பீடாக வழங்க வேண்டும் என்று இச்செயற்குழு பரிந்துரைத்திருக்கிறது. அது மட்டுமின்றி எடப்பாடியார் அரசு பாரதிய ஜனதா கட்சியோடு நெருங்கி வருவதாக தமிழ்நாட்டு மக்கள் கருதக்கூடிய நிலையில் ஐயா எம்ஜிஆர் அவர்கள், மாண்புமிகு ஜெயலலிதா அம்மா அவர்கள் ஆகியோர் உருவாக்கிய வழித்தடத்தில் அதிமுக பயணிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் திராவிட கட்சிகளான அதிமுகவும் திமுகவும் பலமாக இருக்க வேண்டும் என்று கருதுகின்றோம். அதே நேரத்தில் அதிமுகவை பிளவுபடுத்தி அதில் ஆதாயம் அரசியல் ரீதியாக ஆதாயம் அடையலாம் என்று பாரதிய ஜனதா கட்சி சில நாடகங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. இதை சரியாக புரிந்து கொண்டு அதிமுகவுடைய குறிப்பாக எடப்பாடியார் முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடியார் அவருடைய தலைமை இது குறித்து ஆழ்ந்து சிந்தித்து தமிழ்நாட்டுடைய நலனை காக்க முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ரோஹிங்கியாவில் கலவரத்தால் பாதிக்கப்பட்ட ரோஹிங்கிய முஸ்லிம்கள் பங்களாதேஷுக்கும் தாய்லாந்துக்கும் மலேசியாவுக்கும் அகதிகளாக தஞ்சமடைவது போல இந்தியாவுக்குள்ளும் வர விரும்பி இந்தியாவுடைய எல்லையிலே காத்திருக்கிறார்கள். மனிதாபிமான அடிப்படையில் காந்தி பிறந்த தேசம், கௌதம புத்தரை தந்த தேசம், மனிதாபிமானத்தையும் சகிப்புத்தன்மையும் தந்த தேசம் என்ற அடிப்படையில் இந்தியாவுடைய வடகிழக்கு எல்லைகளை உடனடியாக மத்திய அரசு திறந்து Rohingya அகதிகளுக்கு அடைக்கலம் தர வேண்டும் என்று செயற்குழு கேட்டுக்கொள்கிறது. மேலும் இந்தியாவிலே தஞ்சமடைந்திருக்கக்கூடிய 40,000க்கும் மேற்பட்ட ரோஹிங்கியா மக்களை திருப்பி அனுப்ப மத்திய மோடி அரசு திட்டமிட்டிருப்பதாக தகவல் வருகிறது. அதை உடனடியாக கைவிட வேண்டும் என்றும் இந்த செயற்குழுவின் வாயிலே கேட்டுக்கொள்கிறது. தமிழக அரசு நீட் தேர்வு விவகாரத்திலே ஒரு மிகப்பெரிய தவறை செய்து தமிழ்நாட்டு மக்களை வஞ்சித்திருக்கிறது என்ற குற்றச்சாட்டை நாங்கள் ஏற்கனவே வைத்திருக்கின்றோம். தமிழ்நாடு மாநில உரிமைகளை தொடர்ந்து விட்டுக் கொடுப்பதாக குற்றச்சாட்டிக் கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையை மாற்றிக்கொண்டு எடப்பாடி அரசு அவர்கள் உடனடியாக மாண்புமிகு எம்ஜிஆர் அவர்களும் மாண்புமிகு ஜெயலலிதா அம்மா அவர்களும் வகுத்து தந்த வழித்தடத்தை நோக்கி திரும்ப வேண்டும். அப்படி அவர்கள் திரும்பாமல் பாரதிய ஜனதா கட்சியோடு கள்ள உறவு கொண்டு மத்திய அரசுக்கு அவர்கள் தொடர்ச்சியாக மாநில உரிமைகளை விட்டுக் கொடுத்து கொண்டு தமிழ்நாட்டு மக்களுடைய விரோதங்களை அவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருந்தால் இந்த அரசுக்கு எதிராகவே நாங்கள் முடிவெடுப்போம். அது மட்டுமல்லாமல் ஐயா எம்ஜிஆர் அவருடைய 100ஆண்டு விழா காலம், அந்த 100ஆண்டு விழா காலத்தை முன்னிட்டு 10 ஆண்டுகளை நிறைவு செய்த அனைத்து ஆயுள் தண்டனை கைதிகளையும் சாதி மத அரசியல் வழக்கு பேதுமில்லாமல் முன்விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை மனிதநேய ஜனநாயக கட்சி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. ஏராளமான தலைவர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள். உடனடியாக தமிழக அரசு அதை செவியேற்று இந்த மாதத்திலேயே அறிவிக்க வேண்டும் என்று இந்த செயற்குழு கேட்டுக்கொள்கிறது.